ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து விறகடுப்பில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கணும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சுண்டக்காய் வத்தல் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வத்தலில் வந்து ஊற வச்சும் போடலாம். இந்த சுண்டக்காய் வந்து ஊற வைக்காமல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் தான் அந்த காரசாரமும் நல்லா இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு. வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா சின்ன வயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வத்த குழம்பு சின்ன வயம் போட்டதே நல்லது. அப்புறம் இந்த சுண்டக்காய் வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து நல்லா இந்த மாதிரி பொண்ணு இடத்துல வந்து எண்ணெயில் காயணும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் எண்ணெயில், அப்போ நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ வந்து சுண்டக்காய் வத்தல் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி போட்டால் போதும். தக்காளி போட்டு நல்லா கலையணும். இப்போ வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் வத்தல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூக்கரில் போட்டுக்கலாம். அது மூக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த குழம்பு கருப்பு மூக்கரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மூக்கரில் கொண்டாடுறது சொல்லுவாங்க இதுக்கு பேர். நல்லா இந்த மூக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டால் ரத்த குழம்புல நல்லா சீக்கிரம் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல். இந்த கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா புது தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம். கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரும்பு சுத்து உள்ளது, நல்லது. அதனால் வந்து கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல். இப்போ வத்த குழம்பு அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சதெல்லாம் நல்லா வத்த குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தவரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல். இப்போ நல்லா போட்டுக்கிட்டு நல்லா அந்த காரசாரமும் நல்லா உரப்பு உரைக்கிற மாதிரி நல்லா கிளறி வேணும். இப்போ சுண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது சுண்டக்காய் இல்லை. இப்போலாம் வந்து நல்லா சாப்பிட்லாம். நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சுண்டக்காய் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாக போடாமல். இப்போ மஞ்சத்தூள் எல்லா குழம்புமே சேர்த்துக்கிறதுக்கு நல்லது. புற்றுநோய் புற்றுநோய்க்கு வந்து நல்லது மஞ்சத்தூள். ஸோ இப்போ வந்து குழம்பு மசாலா தூள் போடுறோம், தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த குழம்பு மசாலா தூள் பார்த்திங்கன்னா வீட்டிலே செஞ்சது. இந்த குழம்பு மசாலா தூள் என்னென்ன போட்டுருவோம்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, பட்டை கிராம்பு, சோம்பு, லவங்கம், இதெல்லாம் போட்டு வீட்லேயே அரைச்சது. சீரகம் இதெல்லாம் போட்டு செஞ்சது. இதனால் வீட்லேயே செஞ்சதுனால வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
புளி கரைச்சி வச்சுட்டு ஊற்ற போகிறோம். ஸோ இதுதான் ரத்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது புளி வந்து தேவை நல்லா ஊற்றிட்டு போகணும், அதிகமாக தேவையில்லை. ஸோ எப்போவுமே வத்த குழம்புக்கு புளி தான் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். கொஞ்சம் தண்ணி தேவையான சேர்த்துக்கலாம். ஸோ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அப்படி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். அப்போ அந்த மாங்காய் வத்தலாம் நல்லா கொஞ்சம் வேகமாக வேகும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறதும் போட்டுக்கலாம், இல்லை தூள் உப்பு போடுறதுலாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான ரத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். தேவையான ரத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு இந்த விறகடுப்பில் வைக்கிற ரத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு தனி தான். இப்போ பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. விறகடுப்பு வைக்கிற குழம்பு டேஸ்ட்டு தான், அருமையாக இருக்கு. விறகடுப்பில் வச்சு இந்த வாழை இலையில் வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு டேஸ்ட்டு தான், அருமையாக இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக இந்த ரத்த குழம்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது.